அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பல்சுவை பழகு. இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அதை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டென்ஸ்டு மில்க் செஞ்சிடலாம். அதுக்கு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 கப் அளவு தண்ணி சேர்க்காத ஃபுல் ஃபேட் மில்க் அதில் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு தான் நம்ம கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த சைடில் ஒட்டி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கரிஞ்சிரும், நம்மளுக்கு கண்டென்ஸ்டு மில்கோடைய டேஸ்ட்டையும் மாற்றிடும். இதுக்கப்புறமா 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும், இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய கண்டென்ஸ்டு மில்க் ரெடி ஆயிருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இதை விட திக்காக இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம செய்கிற பாயாசத்துக்கு கூட இந்த கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கண்டென்ஸ்டு மில்கை வச்சு நம்ம பால் பேடா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 கப் அளவு பட்டர் போட்டு லைட்டாக மெல்ட் ஆகட்டும். இது பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம செஞ்ச கண்டென்ஸ்டு மில்க்ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் குக் பண்ணணும். பட்டர் கரைஞ்சிருச்சுன்னா பால்பேடா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டா சூடானா மட்டும் போதும். அடுத்ததாக ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏலக்காயுடைய ஃப்ளேவர் உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கூட நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இங்கே 1/2 கப் அளவு மில்க் பவுடர் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மில்க் பவுடரை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். மில்க் பவுடர் எல்லாமே சேர்த்தாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒன்னோட ஒன்றா சேர்ற வரைக்கும் கை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக இங்கே பாருங்கள், அல்வா பதத்துக்கு பேனில் ஒட்டாமல் வரும். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இது நீங்கள் பிளேட்டில் வச்சு தான் ஆற வைக்கணும். நீங்கள் சூடான பேனில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஹார்ட் ஆயிரும், ரொம்ப ஆறவும் கூடாது. லேசாக வெதுவெதுப்பாக இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சா தான் கரெக்டாக வரும். இப்போ லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை போட்டுடலாம். கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம். இது அதிகமாக ஒட்டாது. அப்படி உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க கையில். இந்த
இந்த மாதிரி பால் ஷேப்ல பண்ணிட்டு மிடில்ல மட்டும் லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. இந்த இடத்துல நம்ம நட்ஸ் வைக்க போறோம். நான் இங்க பிஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். பிஸ்தா தான் வைக்கணும் இல்ல, உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ நீங்க வச்சுக்கலாம். அவ்வளவுதான், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். ரொம்பவுமே சிம்பிளா செய்யற பால் பேடா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்க சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு ரெசிபியோட சீக்கிரமே மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.